என்னது, நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. ஒரு பொண்ணு இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கானா, அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கு. ஒண்ணு, அவளுக்கு பிறந்த வீட்டு ஞாபகம் அதிகமா இருக்கணும், இல்ல அவளுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு நிச்சயமா பிறந்த வீட்டு ஞாபகம் இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா உங்க அப்பா அம்மாவோட நீ ஒரு நாளைக்கு 4 தடவை போன்ல பேசிட்டு இருக்க. சோ உனக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு, இன்னும் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? ஆனா அதான் உண்மை. நான் ஏன் உன்னை தொடாம இருக்கேன்னு தெரியுமா? உன் சம்மந்தம் இல்லாமலையோ உன் சந்தோஷம் இல்லாமலையோ நான் உன்னை நெருங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, அப்பதானே சால்வ் பண்ண முடியும், நானும் ஹாப்பியா இருக்க முடியும். என்ன உன் ஹஸ்பண்டா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லு. சொல்றீங்க. சிஸ்டர் கால் பண்ணிருந்தா, அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த கவலையில குடிச்சு குடிச்சு தன்னையே அழிச்சிட்டு இருக்காரோ, அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால ஒருத்தரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலங்க. நீ இன்னொருத்தர லவ் பண்ணிருக்கியே, அது தப்பு இல்லடி. உன் லவர் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்றிய, இங்க ஏன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அதை நினைச்சு நீ எனக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கியாடி? எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய கோடி செலவெல்லாம் நான் நீனு போட்டி போட்டு கியூல நின்னாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் உன்ன செலக்ட் பண்ணேன்? எனக்கு வரப்போற வைஃப் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு லவ்வரா, ஒரு அம்மாவா என் மேல பாசத்தை காட்டணும்னு நினைச்சேன், அதனால தான் உன்ன செலக்ட் பண்ணேன். நீ என்னடானா கட்டின புருஷனை பத்தி கூட கவலைப்படாம எவனா ஒருத்தனுக்காக அழுத்து புலம்பிக்கிட்டு இருக்க? என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டியடி. ச்சே. அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான். கதவு திறக்க இவ்வளவு நேரம் ஆடி உன் லவரோட செல்போன்ல கொஞ்சிட்டு இருந்தியா? மண்ணு மாதிரி இருக்கு. தினசரி ஆடி உத சிகரெட்டால சூடு போடுறதுன்னு என்னென்ன டார்ச்சர் உண்டோ அத்தனையும் பண்ணுவாரு. என்னால ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியல மோகன். இவர் கூட வாழறதுக்கு வாழ வெட்டியாவே இருந்துடலான்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன விட்டு தள்ள மோகன், என் லைஃப் எப்படியோ ஆயிடுச்சு. என்ன லவ் பண்ண தப்புக்காக மறுபடியும் நீ டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண மோகன். இனிமே என் லைஃப்ல சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கும்னா அது நீ அச்சீவ் பண்றதுலதான் இருக்கு மோகன். இல்லனா பாக்க பாக்க எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்து என்ன சாகடிச்சிரும் மோகன். நான் டைரக்டர் ஆகுறதா உனக்கு சந்தோஷம்னா உன் சந்தோஷத்துக்காகவாது நிச்சயமா நான் டைரக்டர் ஆக முயற்சி பண்றேன். நிச்சயம் உன்னால முடியும். நீ சாதிக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். தயவு செஞ்சு இனிமே குடிக்காத மோகன். சரி, நாளைக்கு பாக்கலாம், டைம் ஆயிடுச்சு. Okay.
பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் அவார்ட் வாங்குச்சுல. ஆமாமா. Thank you. La migliore di tutte. Thank you. Seduti bambini. Prego, ispettore. La nostra razza, vero? È superiore. Certo. Ok, bye. Bye, Kavita. Kavita? Ah. அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. ஒரு 10-11 மணி வரைக்கும் இருந்துட்டு போனால. ஏன்? இல்ல, நீங்க போயிட்டீங்கன்னா திரும்பவும் டாஸ்மாக் பக்கம் போயிடக்கூடாதுல்ல. இனிமே அவர் குடிக்க மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன். ஓகே. 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 அங்கிருந்து அப்படியே மாத்திக்குவோம். நல்லா இருக்குல்ல லியோ? ஓகே, இது ஓகே. எப்படி இருக்கு? சூப்பரா. சூப்பர். இந்த கான்செப்ட் ஓகே இல்ல? ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிடலாம். ஓகே. இல்ல தம்பி, இந்த கதை என்ன அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணல. வாழ்க்கையில நிச்சயம் ஜெயிச்சாகணும், மேட்ச்லயும் ஜெயிச்சாகணும்னு போராடி. வேற ஏதாச்சும் பெட்டரா சொல்லுங்களேன். பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பட்ஜெட்ல சொல்லுங்க, இல்ல சின்ன ஆர்டிஸ்ட் சின்ன பட்ஜெட் சொல்லுங்க. இது ரெண்டு கட்டணா இருக்க பாக்கலாம். சரி சார். வர சார். போயிட்டு வாங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்ல, அவ விளக்கேத்திட்டு இருக்கா. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு பட்ஜெட் என்ன வரும் சார்? ஒரு 1.5 crores. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம். இந்த கதையை பண்ணலாம் பாஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். எங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுங்க. தேங்க்ஸ் சார். டேக் ஒன். ஆக்ஷன். சாரி. பரவாயில்ல. ஹரிஷ், ஒரு வாட்டி திரும்பி பாருங்க. வெரி குட். ஓகே, கட் இட். ஓகே.